தண்ணி தண்ணிடா, இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தான் தத்தரிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் ஏன்டா தண்ணி கேக்குற? நாக்கு வறண்டு போச்சுடா, தாகமா இருக்குடா. தருக்குல்ல அள்ளி குடுறா. இந்த தண்ணி எவ்வளவு குடிப்பானடா? சாருக்கு மினிமம் வாட்டர் கேக்குதோ? வாட்டர் தாண்டா கேட்டேன், கோட்டா கேட்டேன். டேய், குணமா ஒதுங்காம உயிரோட ஒதுங்கி இருக்கமே சந்தோஷப்படுறா. எப்படிடா சந்தோஷப்பட முடியும்? ஆமா, அரியும் கூட வந்தவங்களும் எங்கடா? கடவுளே, எங்களை கரை சேர்த்த மாதிரி அவங்கள நீ தான் கரை சேர்க்கணும். எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சுடா, இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு ஆசைப்படாதன்னு. நான் கேட்டேனா? அதான் உங்க அம்மா பேச்ச கேட்டு ஊர்லயே இருந்திருந்தேன்னா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியுமா? அங்க பாரு. என்னடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனுஷன் நடமாட்டத்தை காணா? சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக நாம புறப்பட்டோம், இந்த இடமும் சுனாமியில சுருண்டிருக்குமோ? ஒருவேளை இந்த இடம் தான் அந்தமான் நிக்கோபார் தீவா இருக்குமாடா? சேச்சே, அந்தமானாது நொந்தமானாது, இது அந்த இடமா இருக்காது. டேய் பசிக்குதுடா, வா உள்ள போய் புரோட்டா குருமா கிடைக்குமான்னு பாப்போம். ஆமா, உள்ள முனியாண்டி விலாசம் செட்டிநாடு ஹோட்டல்ல நம்ம ரெண்டு பேரையும் வெத்தல பாக்க வச்சு அழைக்கிறாங்க. போட்டாங் முருகா ஈஸ்வரா. ஏன் அவங்க ரெண்டு பேரும் உங்க தூக்குனாதான் எந்திரிப்பியாக்கும்? டேய் ஐயா, மனுஷன் தலையெழுத்து ஒரு நிமிஷத்துல மாறுங்கிறது நம்ம விஷயத்துல சரியா போச்சு பாத்தியா? பட்டிமன்றம் நடத்தாதான் பண்ணாட, பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமே ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, இப்பவே சாப்பிடணும். ஏன்டா புலம்புற? மர வச்சவன் தண்ணி ஊத்தாமல விட போறான். மறுபடியும் தண்ணியா? டேய், நான் சொன்னது இந்த தண்ணிடா. உன் வாயில வெண்ணிய ஊத்த. ஐயோ, என்ன சத்தம்? என்னடா சவுண்டு? ஏண்டா காட்டுக்குள்ள சித்திராவன் ஜானகிமான சவுண்டு கொடுப்பாங்க, ஏதாவது சிங்கம் புலியா இருக்க போகுதுரா? சிங்கம் புலியா? ஏ சாப்பிடாத. ஏண்டா விஷம்? டேய், உன் எச்ச புத்திய காட்டிட்டியல, கொஞ்சம் குடுறா. நான் தரமாட்டேன். டேய் பசிக்குதுரா, கொஞ்சம். டேய் கொட்டாது குடுறா. உங்கள்கிட்ட கொட்ட கொட்டு, நான் என்ன பண்றது? டேய் உனக்கு எதுக்குடா? ஏறா ஏறா, புடி 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 புடி, ஏறு ஏறு, சீக்கிரம் வாடா. வர்றேன்டா. எப்படிடா இவ்வளவு பாஸ் ஆயிடுறேன்? உங்க அப்பன் பேங்க் மேனேஜர் போய் தானே சொன்னேன்? உங்க அப்பன் கல்ல இறங்குறேன் தானே? டேய் தேவையில்லாம எங்க அப்பனை இருக்காது. ஆமா, ஒரு பெரிய பில் கேட்ஸ். மூடுறா வாய. கடல்ல விழுந்து செத்தாலாவது பொசுக்குன்னு உசுறு போயிருக்கும். இது கிட்ட மாட்டணும், எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அண்ணன் கேட்க மாட்டேங்குது. ஆஹா, புலி வருதுன்னு பார்த்தா ரெண்டு புள்ளி மாண்டல வருது. நீயும் நானே வாக்கப்பட்டு போறதுக்கு முன்னாடியே அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும். அவளுங்க நம்மள பார்த்தாண்டா பேய்னு சொல்றாங்க. சொல்றத கேளுங்கடி, நாங்க மனுஷங்க தான், பேய்ங்க இல்ல. ஆமாமா நம்புங்க. என்னடி நம்ப மாட்டேன், கும்ப மாட்டேன். இப்ப பாரு, நம்ப வைக்கிறேன். இதோ பாரு காலு, இப்ப நான் அவனை உதச்சனா அவன் விழுந்தானா? பேய்களுக்கு கால் இல்லையா? எனக்கு கால் இருக்கா? அப்ப நான் மனுஷன் தானே. எனக்கு கால் இருக்கா? அப்ப நானும் மனுஷன் தான். இந்த பாருங்க, சத்தியம் பண்ணி சொல்றேங்க, நாங்க தமிழ் மண்ணை சேர்ந்தவங்க, உங்களை மாதிரியே தமிழ் பேசுறோம்ல. நாங்க பேசுறது வாமனபுரி பாஷை, தமிழ் இல்ல. வாமனபுரியா? என்ன பூரி? பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக அந்தமான் போய்கிட்டு இருந்தோம், வெளியாற்று கவுத்து கடலுக்குள்ள விழுந்துருச்சு. பைகளை காப்பாத்துறதுக்கு நாதி இல்லாம கஷ்டப்படுறோம்மா. எப்படியோ உயிர் பிழைச்சு இப்பதான் கரையேறணும். தயவு செய்து நாங்க சொல்றத நம்புங்க. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. மூன்றாம் பிரம மேட்டர் எடுத்து விடுமா? நாங்க மனுஷங்கதாம்மா. ஆனா நீங்க உயரமா இருக்கீங்களே. நாங்களே உயரம்னா சத்யராஜ், அமிதாப் பச்சன், ரகுவரன் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஊர்ல எங்களை மாதிரி உயரமானவங்களே இல்லையா? எங்க வாமனபுரி தீவுல எல்லாரும் குள்ளமா தான் இருப்பாங்க, பேய் பிசாசுங்க தான் உயரமா இருக்கும். அப்ப நீங்க ரெண்டு பேரும் உயரமா இருக்கீங்களே, நீங்க ரெண்டு பேரும் பேய் பிசாசா? ஐயோ, எங்க ஊர்ல ஆம்பளைங்க மட்டும் தான் குள்ளமா இருப்பாங்க. அப்போ குத்து விளக்கு சைஸ்ல பொம்பளைங்க, தீப்பெட்டி சைஸ்ல ஆம்பளைங்களா? அந்த பக்கம் பாதி பேர் பிரிஞ்சு போங்க. ஐயோ, அண்ணனும் ஆளுங்களும் வராங்க. உங்களை பார்த்தா கண்ணு துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. என்னடா பண்றது? அதான் எனக்கும் புரியல. அந்த பொதருக்குள்ள போய் ஒளிச்சுக்கங்க. பேச்சே குறறானே கேக்குறியா?
அண்ணன் ஏதாவது கேட்டா நீ எதுவும் சொல்லாத, நான் பேசிக்கிறேன். என்னென்ன இவ்வளவு அவசரமா எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற நாட்டுல இருந்து நிறைய பிசாசுக்கு நம்ம தீவுல நுழைஞ்சிருக்கோம். அதுல ரெண்டு பிசாசுங்களை நம்ம கஜேந்திர கொண்டுட்டாருன்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் நிறைய பிசாசுகள் வரலாம்னு எல்லா திசையில கவனம் போட சொல்லி வாமனபுரியில இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதை கேட்டு மாட்டினா உங்களை யார் காப்பாத்துறது? வீட்டு போங்க. சரின்னு வாங்க. அந்த பிசாசுகளை பிடிக்காம திரும்ப கூடாது. எங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும்னா வயிற்றுக்கு ஏதாவது போட்டே ஆகணும். எங்கள் பசி ஆத்துனீங்கன்னா வாழ்நாள் பூரா உங்களை மறக்க மாட்டோம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களை பார்த்தா பாவமா இருக்குடி, என்ன செய்யறது? சரி வாங்க. வாடா, சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சிருச்சு. ஆமாம் ஆமாம். ராஜகுமாரிகளோட சுயம்பர நிகழ்ச்சிக்கு போறோம். சரி, போற இடத்துல ஒருவேளை எனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சு திடீர்னு என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா? ஐயா, மூஞ்சிய பாரு, மனசு அதிக அளவே இல்லைன்னு சரியா தான் சொன்னாங்க. குடிக்கிறதுக்கே குளுக்கானும் கொப்பிடிக்கிறதுக்கு பண்ணி கேட்டுதான். இது அவளுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உங்களை வரவேற்கிறது. வாமனபுரி சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட 28 நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இளவரசர்களின் கவனத்திற்கு உங்கள் பெயர், ஊர், தகுதி ஆகியவற்றை அரண்மனைக்கு வலப்புறத்தில் அமர்ந்திருக்கும் அமைச்சரிடத்தில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆஹா, டேய், இவங்கதான் ராஜகுமாரிகளா? இவங்க இளவரசிகளுக்கு எடுபடி வேலை செய்யற தோழிங்க. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. தோழிகளே இப்படி இருந்தா இளவரசிங்க எப்படி இருப்பாங்க? ஐயோ பாவம், பக்கராஜ் மன்னர் குப்புறம் வந்துட்டாரு. இருங்க 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 இருங்க. ஜகச்சால கில்லாடி கஜேந்திரனை ஜெயிக்க சாட்சாத் அந்த பீமசேனனே வந்தாலும் நடக்காது. ஏன்னு கேளியா? வாமனபுரி சாம்ராஜ்யத்தின் இளவரசிகள் வருகிறார்கள். ஹே கஜேந்திர, அவரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாரு. ஓஹோ, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என் அழக பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். இந்தாங்க பிரசாதம், இந்தாங்க எடுத்துக்கங்க. ஒரே நேரத்துல நேட்னா என்னால முடியாது. நான் அரண்மனைக்கு வந்து உங்க எல்லார்கிட்டயும் வாங்கிக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க இவங்க மூணு பேரும் ஆசைப்படுறாங்க. நீங்க யார் கட்டிக்க போறீங்க? மூணு இல்ல, இந்த நாட்டு ராஜகுமாரிங்க அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறேன். ஆனா அதுல ஒருத்தர் தான் மகாராணி ஆக முடியும். அதை இப்ப சொல்ல மாட்டேன். ராதாவுக்கானுமே யாரு மகாராணின்னு தெரிஞ்சிருச்சு. சச்சா,
நீங்க நாலு பேரும் ஒன்னா இருக்கும் போது ராதாவை மட்டும் காணமேன்னு தான் கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வாங்கடி போலாம். இளவரசி, இன்னைக்கு கஜேந்திரன் பண்ண சாகசத்தை கேள்விப்பட்டீங்களா? என்ன போட்டியில கலந்துகிட்ட வக்கர நாட்டு மன்னனை போட்டு புரட்டி எடுத்து மண்ணை கவ வச்சிட்டாரா? நீ இப்ப வந்த இப்பதான் அங்க இளவரசரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க சாவகாசமா நின்று படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கேத்த ராஜகுமாரன் கஜேந்திரன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தான் கல்யாணம் ஆசை அதிகமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சராசரி பொண்ணு நான் இல்ல. என் அனுபவத்துல இந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேரை பாத்துருப்பேன். சும்மா இரு இளவரசி, அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க. மல்லிகா, என்ன சொன்ன? இல்ல, இளவரசி தோல் ஏறி வரட்டுமா? அலங்காரம் பண்றேன்னு என்ன அலங்காரம் பண்ணது பண்ணாதா? இளவரசி அழகா வேற கெடுக்கணுமா? மூட்டை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுமா? ஜாக்கிரதை. நீங்க வரையிறது யாரோட படம்? ராதா கிருஷ்ணன். என்னோட காதல் பரிசு. இந்த படத்துல இருக்கிறது கிருஷ்ணன் தானே? எனக்கு தெரிஞ்ச புராணத்துல வர கிருஷ்ணன் என்ன விட உயரம் கம்மின்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றது சின்ன வயசு கிருஷ்ணன். ராதா, நீ என்னத்தான் வரையணும்? நான் தானே உன்னுடைய கிருஷ்ணன். உன் ஓவியத்துக்கு அழகும் கூடும், உன் புருஷனை வரைஞ்ச பெருமையும் கிடைக்கும்ல. ஒண்ணும் வேண்டாம், அந்த படத்துக்குள்ள ஆண்கள் யாரும் நுழைய கூடாதுன்னு அரசர் உத்தரவு போட்டிருக்காரு தெரியுமா? மாமா. என்ன மாமாவா? மாமா இல்ல, மாமன்னான்னு கூப்பிட்டேன். நான் போய் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஒண்ணும் பேச வேணாம். இந்த நாட்டு மன்னன் எங்கிட்ட கேள்வி கேட்கிற அதிகாரம் இந்த நாட்டுல யாருக்குமே கிடையாது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த ரெண்டு பேரும் நல்லா கேட்டுங்கடி. இந்த சாம்ராஜ்யத்திலே ரொம்ப உயரமான ஆம்பளை நான் தான். இத பாருங்கடி, இந்த உயரத்தை வச்சுட்டு நான் தோழிய ராணி ஆக்குவேன், ராணிய தோழி ஆக்குவேன். சாதாரண பணி பண்ண கூட மகாராணி ஆக்கி அந்த புறத்துல அழகு பாப்பேன். என்ன செய்ய முடியும்? அதானே இப்ப இங்க நடக்குது. அப்ப நான் சமயக்காரியா இருந்தேன் குத்தி காட்டுறீங்களா? மகாராஜா, இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா? ரெண்டு பொண்டாட்டிக்காரனுடைய நிலைமையே இதுதான். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா? யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. மகாராஜா என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டதே மீதி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கத்தா. இவ பேசுறத கேட்டீங்களா? நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச? ஒரே பிரசவத்துல மூணு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கொடுக்கலையா? யார் இல்லைன்னு சொன்னா எனக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம நீ அந்த காரியத்தை பண்ண, இதெல்லாம் மறக்க முடியுமா? நான் மட்டும் என்னவா, மணிமணியா ரெண்டு குழந்தைங்களை பெத்து கொடுத்த? இல்ல ஆமா பெத்து கொடுத்த, இல்லன்னு சொன்னா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு நான் அப்பா இல்லைங்கறியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. அந்த மல்லிகாவை பார்க்கும் போது மட்டும் உங்க நடவடிக்கை மொத்தமா மாறி போயிருக்க. உக்கார், உக்கார். இது எதுக்கு தெரியுமா? இந்த மகாராஜாவை சந்தேகப்பட்டதுக்கு. நீ உட்கார், உட்காரு. இது எதுக்கு தெரியுமா? மகாராஜா முன்னாடி மல்லிகா அவனால சிரிச்சது. நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்கிறேன். ஆனா இளவரசன் கஜேந்திரன் யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இளவரசன் கஜேந்திரன் என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் உட்காந்து வாங்க போறியா? வேண்டாம், தூக்கிடு, தூக்கிடு. கோபத்துல கீழே ஒட்டு கொண்டு. நீங்க என் இடுப்புல உட்கார்ந்துட்டு வர்றது பல பேருக்கு கடுப்பா இருக்கும். வெளி பாவ வயசானவ. இவ்வளவு நேரமாகி இளவரசிங்களை காணுமே. அதான் நானும் மண்டை காஞ்சி போய் உட்கார்ந்துருக்கேன். மதிப்பிற்குரிய மகாஜனங்களே, இந்த வாமனபுரி ராஜ்யத்தின் கண்மணிகளான ஐந்து இளவரசிகளின் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறது. மண்டபத்திற்கு இளவரசிகளை வரவேற்கு. அங்க நீங்க யார பாக்குறீங்க? இந்த கந்தர்வனை பத்தி சொல்லும் போது இவனை ஒரு ராஜகுமாரி காதலிச்சான்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த ராஜகுமாரியோட சிலை இங்க எங்கயாவது தான் இருக்கணும். வாங்க போய் பாக்கலாம். எனக்கு பயமா இருக்கு. இவ சரியான பயந்தாங்குழி, வா நம்ம போய் பாக்கலாம். நாங்களாம் வரோம்ல, வா.
தந்துருவா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கன்னி பொண்ணுங்களோட வேண்டுதல நீ மனமிறங்கி வந்து நிறைவேற்றுவேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சாபமோ தெரியல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு வயசு ஒன்றும் பெருசா இல்ல, இந்த வருஷத்தோட 40 வயசு தான் முடியுது. எனக்கு மத்தவங்கள மாதிரி புருஷனை என் இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனன்னு ஆசை இருக்காதா? மகாராஜாக்கு ரொம்ப நாளாவே என் மேல ஒரு கண்ணு. அவர் மட்டும் என்ன கட்டிக்கிட்டார்னா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். நான் ஒன்னும் பெருசா உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இந்த சின்ன ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிட்டீனா மகாராஜா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டுறேன். ஐயோ, என் வேண்டுதல் கேட்டுடுச்சா? என்ன முழு மனசோட நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டியா? ஐயோ, இதை நான் எங்க சொல்வேன், யார்கிட்ட சொல்வேன்? இளவரசி கந்தர்வனின் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இளவரசி, எவ்வளவு தத்ரூபமா இருக்குல்ல. இந்த மாதிரி சிலைகள் இன்னும் நிறைய இருக்கணும், வாங்க போய் பார்க்கலாம். வேணா ராதா போலாம். ஐயோ, கதிரவேன ஆசீர்வாதம் பண்ணிட்டாரே, நான் புண்ணிய செஞ்சு விளையாட்டே. ஐயோ, நான் என்ன சொல்வேன் எது சொல்வேன்? சந்தோஷத்துல வார்த்தையை வரமா? என்னாச்சு மல்லிகா? நான் கந்தர்வ சிலைக்கு முன்னாடி நின்று எங்க இளவரசிங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான்னு வேண்டிட்டு இருந்தா திடீர்னு மல்லிகான்னு ஒரு குரல் சாட்சாத் கந்தர்வனே என் முன்னாடி வந்து நின்னாரு. உன்னோட வேண்டுதல் என் காதல விழுந்துடுச்சுன்னு சொல்லி வச்சிருந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. பொய் சொல்லாத. ஐயோ, பொய்யா? அப்ப உண்மையாவா சொல்றேன்? முழுசா உண்மை இல்லனாலும் முக்கால்வாசி உண்மைதான். நம்பிக்கை என் கூட வாங்க, நான் கட்டு. வாங்க, வா வா. அந்த பூவையாவது விட்டு வையண்டா, அவனுக்கு இருக்கிற பசியில கூடவே தின்னுவா. அண்ணே, இதுதான் கிடைச்சதா? சூடா சோறு, குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, சுறா புட்டு. இப்படி ஏதாவது நல்ல ஐட்டமா கொடுப்பீங்கன்னு பார்த்தா வேகாத சோளத்தை கொடுத்து சொதப்பிட்டீங்களே. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குறீங்களா? பெட்ஷீட் கேட்டா கொடுப்பீங்களா? ஏண்டா டேய், அறிவு இருக்கா உனக்கு? படிச்சு வந்தானே நீ? கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. நாம அவங்க வீட்டு கெஸ்டா வந்திருக்கோம். அவங்க ஒரு பள்ளியோ பாம்பை கொடுத்தாலும் பாயசமா நம்ம சாப்பிடணும். அதை விட்டு நொட்டு சொல்லிட்டு இருக்க. ராஜா வந்து மந்திரி வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த புலி தான். புலி புலி புலி. எங்க என் கத்தி? எதுக்கு? அந்த பிசாசுங்களோட தலைய சீவறதுக்கு. என்னது மேல சத்தம்? பரன் மேல பூனையா இருக்கும். பரன் மேல பூனையா? இப்பதான் நான் வருது, அங்கதான் கத்தி வச்சிருக்கேன். நானே எடுத்து தரேன். ஏன் என கையிலயே? நானே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். என்ன இங்க எப்படி பாம்பு வந்துச்சு? ஏரிய பாத்துருவோம். வந்து கதவு போட்டீங்க. அந்த பிசாசுங்களை ஒழிச்சு கட்டாம திரும்ப மாட்ட அந்த புலி கூட்டு கொள்ள. மணிமிதா, ராதா இங்க வந்தாளா? இல்லையே, அரண்மனை முழுக்க தேடிட்டேன், எங்க போனா இவ? தன்னோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுதான் அந்த பிசாசுங்க ஊருக்குள்ள வரலன்னு அந்த ராஜகுரு உளறான். நான் ரெண்டு பிசாசுங்களை கொண்டு தொங்க விட்டதுனாலதான் மத்த பிசாசுங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுச்சுங்கிறது அந்த மணியனுக்கு தெரியல. இறக்கு 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 இறக்கு. இந்த நேரத்துல கந்தர்வன் கோயிலுக்குள்ள இருந்து யார் போறது? யாரது? பொண்ணு மாதிரி தெரியுதே, அது கந்தர்வனை பார்க்க வந்த மோகினியா இருக்கும். மோகினியா அங்கே நில்லு. ஏய் ராதாடா, நடு ராத்திரியில கந்தர்வன் கோயிலுக்குள்ள இருந்து இளவரசியா? ஏதாவது கசமசாவா இருக்குமோ? ஒருவேளை அப்படியே இருக்குமோ? ராதா, ராதா, நீ எங்க? இங்க இங்க எதுக்காக வந்த? கனவுல வந்த அந்த கந்தர்வன் என்ன கூப்பிட்டா? கூப்பிட்டானா? கந்தர்வன் என்ன கூப்பிடுறா? என்ன கூப்பிடுறா? மாமண்ணா! ஓம் சுவாகா சுவாகா. என்ன
என்ன ராஜகுரு? விஷயம் விபரீதமா இருக்கு. கந்தர்வனால இளவரசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பரிகாரமே கிடையாதா? இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம். யாரையா பயப்பட? ஹோமம் நடத்தணும் நினைச்சேன். அது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். பணம் மட்டும் நான் தரணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. பணம் கொடுக்கறதா? ஐயோ, நான் அதை சொல்லல. மகாராஜா தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. குமாரியும் கந்தர்வனும் உன்னோட ஒன்னா இருப்பாங்களோ? என்னது? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சி இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். அவ்வளவுதான். புரியலையே. புரியல? பொண்ணுங்க கிடைச்சா போதும், அந்த கந்தர்வன் சும்மா விட மாட்டான், கண்ணி கழிச்சிடுவான். அந்த கெந்தர்வனை கதற கதற ஓட வைப்பேன். அது வரைக்கும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணு இல்லையா, நான் வரேன். இவன் சொல்லாம இருந்தா சரி. மாமா இல்ல மாமன்னா, ராதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, அப்ப ஏதோ ஆன மாதிரி எல்லாம் கேக்குற. ஒரு சின்ன பூஜை எல்லாம் சரியாயிருக்கும். மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. 1000 தான் நீங்க பூட்டி வச்சாலும் உண்மை பூட்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். டேய், என்ன பூட்டு சாவி? உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கண்ணி கழிஞ்சிருச்சா? டேய், சொந்த தாய் மாமன் கிட்ட கேக்குற கேள்வியாது. கொஞ்சம் நாகரிகமா நடத்துக்க முயற்சி பண்ணு. ஓ மாமா, ஓ சே, நான் இப்படி கேட்டிருக்கே கூடாதுல. அதான் கேட்டீங்களே. இல்ல இல்ல, கஜேந்திரன் ஒரு விஷயத்த செஞ்சானா தப்பே இருக்காது. இப்ப தப்பாயிடுச்சு. மல்லிகா. என்ன இளவரசி? ராதாவுக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். இளவரசர் ராதாவ பார்க்கணுமா? நீ நினைச்சா முடியும். இப்ப யாரும் ராதாவ பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என் நிலைமைய புரிஞ்சுக்க. அந்த கந்தர்வனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்? அவன் என்னெல்லாம் செஞ்சா தெரிஞ்சுக்க வேணாமா? மத்தவங்க சொல்ற அளவுக்கு எந்த தப்பு நடந்திருக்காதுல்ல. அத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ, நான் வரேன் இளவரசி. மல்லிகா ஒரு நிமிஷம். என்ன இளவரசி? கண்ணி கழிஞ்சிருச்சா? என்ன சொன்னீங்க? இல்ல, மறைக்காம சொல்லு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஐயோ, இதுவரைக்கும் யாரும் என்ன பத்தி ஒரு கேள்வி கேட்டதுல? ஆம்பளைக்கு நல்லா எம்பலப்பட்டது கிடையாது. என்ன மல்லிகா, நான் இப்படி போய் கேட்டீங்க? சும்மாறா. என்ன இங்க சத்தம்? ராணி, மகாராணி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்கு கவலை வேற யார்கிட்ட கேக்குறது? இவர் என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு இன்னேரம் நான் தூக்கில தொங்கி இருக்கணும். எனக்கு உங்க முன்னாடி நிக்கவே அவமானமா இருக்கு. மகாராணி, நான் ஐயோ, இளவரசிய வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, வாய மூடுங்க. உங்களுக்கு எங்க என்னடி வேலை? எல்லாரும் போங்க. உள்ள போங்க போங்க. என்னாச்சு? மல்லிகா ஏன் அழுதுகிட்டே போறா? எனக்கு என்ன தெரியும்? அவகிட்ட அப்படி என்னதான் கேட்ட? கண்ணி கழிஞ்சிருச்சான்னு மானம் கேட்டவ. உன்ன சொல்லி எந்த குத்தமும் இல்ல. மாமர போலதான் மருமகன இருப்பா. ஐயோ, நல்ல வேலை என் பொண்ணு வந்து தப்பிச்சது. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனே. இதத்தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு.